எனக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் தான்யா. நான் நான்காம் வகுப்பு பயில்கிறேன். ஆதியில் பிறந்த மொழி என் பொதிகையில் வந்த மொழி. கம்பன் கவி வெடித்த மொழி. எம் பாரதி கர்ஜித்த மொழி. என் தாய்மொழியான தமிழ் மொழியை வணங்கி எனது பொன்னான ஒரே தொடங்குகிறேன். நம் இந்திய திருநாடு 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைந்தது. பல தலைவர்களும் தியாகிகளும் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்து சுதந்திரத்தை பெற்று தந்த ஒரு புனித நாள். பால கங்காதர திலகர், மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், வேலுநாச்சியார், பாரதியார் மற்றும் வாவுசி போன்ற பல தலைவர்களும் இந்திய விடுதலைக்காக அரும் பாடுபட்டார்கள். அத்தகைய சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தும் நன்னாள் இது. தேசிய கொடியை கம்பத்தில் உயர பறக்கிடுவதோடு நம் கடமை முடிந்துவிடுவதில்லை. நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்போதும் தேசிய கொடியை போல உயர்ந்தே பறக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்ளும் ஒரு நன்னாளாக இந்நாள் இருக்கிறது. கத்தி இன்றி ரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருகிறது சொன்னார் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. இவர் கூறிய அந்த யுத்தத்தில் நம் இந்தியர்கள் மட்டுமே கத்தியின்றி இருந்தனர் என்பதை நாம் கட்டாயம் மறந்துவிடக் கூடாது. எதிர் திசையில் இருந்தவன் வீரங்கியோடு முன்னேறிய அதே வேளையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் நாட்டுக்காகவும் நாட்டு மகளிர் நலனுக்காகவும் போராடிய நம் முன்னோர்களை நாம் கட்டாயம் நினைவு கூற வேண்டும். விடுதலைக்காக பாடுபட்ட தியாகிகளை போற்றி தேசபக்தியுடன் இச்சுதந்திர தினத்தை ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி தேசப்பற்றை வளர்ப்போம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், ஜெய்.